போன எக்ஸசைஸில் நம்ம வந்து ஈருறுப்பு பரவலை பற்றி படித்தோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி படித்து முடிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்து 7.2 எக்ஸசைஸில் வந்து நம்ம படிக்கிறது பாய்சான் பரவல், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அதாவது ஈருறுப்பு பரவலில் என்னோட மதிப்பு வந்து ஃபைனைட்டாக இருக்கும். சப்போஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதே நேரத்தில் ப்ராபபிலிட்டி, சக்ஸஸுக்குண்டான ப்ராபபிலிட்டி, வெற்றிக்கான நிகழ்தகவு ஜீரோவை நெருங்குவதாக இருந்தால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஈருறுப்பு பரவலை நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லி, இந்த பாய்சான் பரவல் அப்படிங்கிறத நமக்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து சைமன் டெனிஸ் பாய்சான் அப்படிங்கிறவர். ஸோ அவர் தான் நமக்கு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகவும் சக்ஸஸுக்குண்டான ப்ராபபிலிட்டி, வெற்றிக்குண்டான நிகழ்தகவு p டென்ஸ் டு ஜீரோன்னு இருக்கும்போது ஈருறுப்பு பரவலை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி பாய்சான் பரவல் அப்படிங்கிறத கொடுத்தாரு நமக்கு. இது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, பாய்சான் பரவல் அப்படிங்கிறது அரிதான சோதனைகளில் நிகழக்கூடியதாகும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கர்ஸ் ரேர்லி. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்களேன், ஒரு கன சென்டிமீட்டரில் உள்ள நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் இன் 1 cubic centimeter. ஸோ இது வந்து ரேர் ஈவெண்ட்டு. அதே போல் அடுத்து தட்டச்சு செய்யப்பட்ட ஒரு பக்கத்தில் உள்ள தட்டச்சு பிழைகளின் எண்ணிக்கை, ஒரு புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அதில் உள்ள நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே போல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடைபெறக்கூடிய விபத்துகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஹெல்ட் இன் எ பர்டிகுலர் பிளேஸ். இந்த மாதிரி ரேர் ஈவெண்ட்ஸு லைஃப்பில் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும், அது நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் பரவல் அப்படிங்கிறது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய இந்த நிகழ்தகவு நிறைச்சார்பு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு லாம்டா பவர் எக்ஸு பை எக்ஸ் ஃபேக்டோரியல், எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 அண்ட் ஸோ ஆன், ஜீரோ மற்றபடி அதர்வைஸ். இதில் வரக்கூடிய இந்த லாம்டாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் முயற்சிகளோட எண்ணிக்கை என்னையும், சக்ஸஸுக்குண்டான ப்ராபபிலிட்டி பி, வெற்றிக்குண்டான நிகழ்தகவு பியையும் பெருக்குனா ஒரு நம்பர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் அந்த கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம லாம்டா அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். ஸோ அப்போ லாம்டாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, என் இன்ட்டு பி, அதுதான் லாம்டா. இதை வச்சு தான் நம்ம நிகழ்தகவு நிறைச்சார்பு எழுதியிருக்கிறோம். இந்த பாய்சான் பரவலுக்கு உண்டான சராசரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்பி ஈக்குவல் டு லாம்டா மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாம்டா தான் ஆன்சரு. மாறுபாட்டு அளவை வேரியன்ஸ் அதுவும் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா தான். ஸோ இதுவும் நமக்கு தனித்த சமவாய்ப்பு மாறிக்கு உண்டான பரவல், தனித்த சமவாய்ப்பு மாறிக்கு உண்டான பரவல் ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒன்று வந்து ஈருறுப்பு பரவல், இன்னொன்று பாய்சான் பரவல். ஸோ அதனால் இந்த பாய்சான் பரவலுமே தனித்த சமவாய்ப்பு மாறிக்கு உண்டானது தான். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கிறோம், ஒன்று வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, சராசரி மாறுபாட்டு அளவை ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடிய ஒரே பரவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாய்சான் பரவல் மட்டுமே. மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் எது தான், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு நம்ம சில கணக்குகளை இப்போ பார்க்கலாம். பயிற்சி 7.2 கணக்கு நம்பர் 6, நோய் தாக்கத்தினால் இறப்பின் விகிதம் 1000 பேருக்கு 7 நபர் வீதம் என்று இருக்குமானால், 400 நபருக்கு 2 நபர் வீதம் நோயின் தாக்கம் ஏற்படுத்தும் இறப்பிற்கான நிகழ்தகவினை காண்க. இ பவர் மைனஸ் 2.8 ஈக்குவல் டு 0.06. எக்ஸசைஸ் 7.2 சம் நம்பர் 6, த மோர்டாலிட்டி ரேட் ஃபார் எ சர்டன் டிசீஸ் இஸ் 7 in 1000. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஃபார் ஜஸ்ட் 2 deaths ஆன் அக்கவுண்ட் ஆஃப் திஸ் டிசீஸ் இன் எ குரூப் ஆஃப் 400? Given e power minus 2.8 equal to 0.06. பயிற்சி 7.2 ஆறாம் கணக்கும் ஏழாம் கணக்கும் ரெண்டு கணக்கு பார்க்க போகிறோம். 6th sum, 7th sum ரெண்டு சம் பார்க்க போகிறோம். ஆறாம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நோயினுடைய தாக்கத்தினால இறப்பு விகிதமானது
ஆயிரம் பேரை அந்த நோய் பாதிச்சதுன்னா அதில் ஏழு பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சப்போஸ் இப்போ ஒரு 400 பேருக்கு அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டால் அதில் சரியாக 2 நபர் வீதம் இறந்து போகிறதுக்கு என்ன நிகழ்தகவு? த மொர்டாலிட்டி ரேட் ஃபார் எ சர்டன் டிசீஸ் வந்து 17,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ 400 பீப்புள், குரூப் ஆஃப் 400 பீப்புளுக்கு வந்து அந்த டிசீஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதில் எக்ஸாக்டாக 2% வந்து டெத் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி 6th செம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் என்பது சம வாய்ப்பு மாறி என்க, லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள். கணக்கின்படி பை கிவன் என்னன்னா நமக்கு மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் இங்கே நமக்கு வந்து வெற்றிக்கான நிகழ்தகவு. சக்ஸஸுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி பி ஈக்குவல் டு 7/1000. 400 பீப்புளை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. எக்ஸாக்டாக 2 பேர் இறந்து போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறது கொஸ்டின். ஸோ லேம்டா ஈக்குவல் டு என்பி, லேம்டா ஈக்குவல் டு என்பி. இது வந்து நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறத. எதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா நோயோட தாக்கம் வந்து எல்லாரையும் உயிரை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நிறையா பேர் என்ன செய்வாங்க, ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஸோ அப்போ டெத் ரேட் வந்து கண்டிப்பான முறையில் குறைக்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கும். அதனால் இது வந்து ரேர் ஈவெண்ட்டு. அதிலிருந்து இது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லேம்டா ஈக்குவல் டு என்பிங்கிறத எடுத்துருக்குறோம். என் வந்து 400 இன்ட்டு பி வந்து 7/1000. 2 0 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்க போகிறது மேலே 4 × 7, கீழே வந்து 10. அப்போ 28/10 2.8 கிடைக்குது. இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் பரவலுக்கு உண்டான நிகழ்தகவு நிறைச்சார்பு பிஎம்எஃப் எழுதியிருக்கிறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். எக்ஸோட வேல்யூ ரன்ஸ் ஃப்ரம் 0 to infinity, 0 மற்றபடி அதர்வைஸ். இப்போ நமக்கு தேவையானது வந்து எக்ஸோட வேல்யூ எக்ஸாக்டாக 2, 2 டெத்துக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்னங்கிறது. ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணுறோம். இ பவர் மைனஸ் லேம்டாவோட வேல்யூ 2.8 இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் 2.8/2 பையில் 2 ஃபேக்டோரியல். இ பவர் மைனஸ் 2.8 வேல்யூ கொஸ்டின்லேயே 0.06 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 7.84, 2.8 ஸ்கொயர் வேல்யூ. 2 × 1 2 ஃபேக்டோரியலுக்கு வந்து 2 × 1. இப்போ இதை மேலே 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த 0.2352. அப்போது 400 பேருக்கு அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டால் அதில் வந்து 2 பேர் இறந்து போகிறதுக்கு உண்டான நிகழ்தகவு 0.2352 அப்படின்னு அர்த்தம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் பெரும்பாலும் நமக்கு வந்து இந்த இ பவர் மைனஸ் லேம்டாவோட வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே பிரிண்ட் ஆகிரும், கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம லாக் புக்கை யூஸ் பண்ணி அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்முக்கு இ பவர் மைனஸ் 2.8 வேல்யூ வந்து 0.06 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 7.2 ஏழாம் கணக்கு. ஒரு நிறுவன தயாரிப்புகளில் 5% குறைபாடுள்ள மின் விளக்குகள் தயாரிக்கப்படுவதாக அறிகிறார்கள். பாய்சான் பரவலை பயன்படுத்தி 120 மின் விளக்குகள் கொண்ட கூறு தொகுதியில் குறைபாடற்ற மின் விளக்குகள் இருப்பதற்கான நிகழ்தகவினை கணக்கிடுக. எக்ஸசைஸ் நம்பர் 7.2, கொஸ்டின் நம்பர் 7. இட் இஸ் கிவன் தட் 5% ஆஃப் த எலக்ட்ரிக் பல்ப்ஸ் மேனுஃபேக்சர்டு பை எ கம்பெனி ஆர் டிஃபெக்டிவ். யூசிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ சாம்பிள் ஆஃப் 120 பல்ப்ஸ் வில் கண்டெயின் நோ டிஃபெக்டிவ் பல்ப். இனி அடுத்து 7th செம்முக்கு வருவோம். 7th செம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரிக் பல்ப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து டிஃபெக்டிவ் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5% டிஃபெக்டிவ். மின் விளக்குகள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருந்து குறைபாடுள்ள மின் விளக்குகள் வருவதற்குண்டான வாய்ப்பு 5%னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 120 மின் விளக்குகளை எடுத்து நம்ம சோதனை செய்தால் அதில் வந்து குறைபாடற்ற மின் விளக்குகள் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தேட் நோ எலக்ட்ரிக் பல்ப் இஸ் பீயிங் டிஃபெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் என்பது சம வாய்ப்பு மாறி என்கன்னு எழுதிக்கிறோம். லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள். சம்பளம் கொடுத்தது என்ன? சக்ஸஸுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, அதாவது குறைபாடு உள்ள மின் விளக்கு இருப்பதற்கான வாய்ப்பு, சான்ஸ் ஆஃப்
the defective electric bulb அப்படினு சொல்லி பாத்தீங்கனா 5% 5 by 100 n வந்து 120 னு क्वेश्चनல கொடுத்தாச்சு x ோட வேல்யூ 0 கொடுத்தாச்சு இப்போ lambda equal to np சோ இங்கேயுமே நமக்கு இது வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுங்கறத கிளியரா தெரிஞ்சிக்கலாம் எலக்ட்ரிக் பல்ப்ஸ்ல வந்து டிஃபெக்டிவ் அதிகமா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால இது வந்து பாய்சன் பரவலை பின்பற்றுதுன்னு அர்த்தம் சோ lambda equal to np n வந்து 120 into p வந்து 5 by 100 கேன்சல் பண்ணீங்கனா கிடைக்கிற சிம்பிளிஃபைடு வேல்யூ தான் இந்த 6 0 க்கு 0 அடிச்சிருக்கோம் 6 2 12 5 2 10 னு சொல்லி போட்டுருக்கோம் இந்த 5 ஐயும் கேன்சல் பண்ணிருக்கோம் அப்ப மிச்சம் வர்றது இந்த 6 தான் சோ lambda ஓட வேல்யூ 6 போட்டுருக்கோம் இப்போ அடுத்து நிகழ்தகவு நிறைச்சார்பு probability mass function p of x equal to x equal to e power minus lambda into lambda power x by x factorial where x equal to 0 1 2 and so on 0 மற்றபடி अदरवाइज னு சொல்லி முடிச்சிருக்கோம் சோ அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது p of x equal to 0 அப்ப e power minus lambda ஓட வேல்யூ 6 6 power x ஓட வேல்யூ இந்த 0 by x factorial அப்படினா என்ன பவரோ 0 factorial e power minus 6 ஓட வேல்யூ 0.0025 அப்ராக்ஸிமேட்டா 0.0025 இது புக்ல क्वेश्चनல பிரிண்ட் ஆகல அதனால நம்ம வந்து இத வந்து லாக் புக்ல பார்த்து ஆன்சர் எழுதிக்கலாம் சோ 0.0025 6 power 0 னா அதோட வேல்யூ 1 0 factorial வேல்யூ 1 அப்ப கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் 0.0025 சோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 120 எலக்ட்ரிக் பல்ப்ஸ்ல 120 மின் விளக்குகள்ல குறைபாடற்ற மின் விளக்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0.0025 probability of selecting a non defective electric bulb அதுக்குண்டான ஆன்சர் தான் இந்த 0.0025